ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஜே ஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ரவை வந்து நான் இந்த மாதிரி வாங்கின உடனே வறுத்து நான் வந்து கண்டெய்னரில் போட்டு வச்சுக்குவேன். நம்ம வந்து டக்குன்னு உப்புமா செய்கிறது இல்லை ரவையில் எது செய்கிறதுனாலும் வறுத்து வச்சுட்டா அவங்களுக்கு வந்து பூச்சி எதுவும் பிடிக்காது, நல்லா இருக்கும். அதனால் நான் ரவை வறுத்துக்கிறேன். இப்போ வந்து சூப்பரான உப்புமா பண்ண போகிறேன். வெங்காயம்லாம் இல்லாமல் அருமையான உப்புமாங்க. ரவையை நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இது எல்லாமே கொஞ்சம் நிறையா போட்டால் வாசனையாக இருக்கும், போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வெங்காயமே வேண்டாங்க, டக்குன்னு நம்ம ரவை வறுத்து ரெடியாக இருந்ததுதான். கருவேப்பிலை பாருங்க, எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி, இது வந்து நம்ம ரவை வந்து வறுத்து ரெடியாக இருந்ததுதான். வெங்காயம் வேண்டாங்க, விரத நாளில் கூட இதை செஞ்சுக்கலாம். வெங்காயம் சேர்க்கக்கூடாது, பூண்டு சேர்க்கக்கூடாதுங்கிற அடிக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம பாருங்க, தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டுக்குங்க. இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இவ்வளவு தாங்க. நிறைய கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு, நம்ம இதை போட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணி கொதிக்குங்க, மூடி வச்சிடலாம். இப்போ இஞ்சி வந்து நமக்கு ஸ்மெல் நல்லா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே போட்டுக்குங்க. காரமும் அப்படிதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த இஞ்சி உப்புமா வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பார்க்கலாம், பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ரவை வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படியே. இங்கே பாருங்கள், நல்ல கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து சேர்த்தா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து இறக்க ஸ்டேஜில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா சூப்பராக அந்த சூடில் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு உப்புமா. இப்போ நம்ம மூடி வச்சிட்டா அந்த சூட்டில் வந்து சரியாயிடும். பாருங்க, இஞ்சி போட்ட உப்புமா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து முருங்கைக்காய் சாம்பார் புட்டுக்காய் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜிஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.